ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இந்த அறுவடை வீடியோவில் பீர்க்கங்காய் புடலங்காய் அறுவடை பண்ணுறேன். இந்த புடலங்காய் பீர்க்கங்காயில் நிறைய புரத சத்துக்கள் இருக்குது. இதில் கால்சியம், இந்த பீர்க்கங்காயில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, புரத சத்து அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குது. இந்த பீர்க்கங்காய் முற்றின பீர்க்கங்காய் நம்ம கூட்டுக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காயை பொரியல் பண்ணி பொரியலும் இந்த பீர்க்கங்காய் தோலில் சட்னி அரைக்கலாம். இந்த பொரியல் எவ்வாறு பண்ணலாம் இந்த பொரியல் செய்வதற்கு பீர்க்கங்காயை கட் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பீர்க்கங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, சர்க்கரை நோயின் அளவை கட்டுப்படுத்தும். இப்போ செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் தேவை. நம்ம கடாயை வைக்கலாம், எண்ணெய் ஊற்றி 2-3 காஞ்ச மிளகாய் நம்ம அதில் கிள்ளி போடலாம் தாளிப்பதற்கு. பொரியல் செய்வதற்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். இந்த வெங்காயம் நன்றாக வதங்கியவுடன் கட் பண்ணி வச்சிருக்கேன் பீர்க்கங்காயை அதில் போடலாம். பீர்க்கங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கு பாருங்கள். தொற்று நோய் கிருமிகள் நம்ம உடம்பில் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்த பீர்க்கங்காய்க்கு தேவையான பொரியலுக்கு தேவை மஞ்சத்தூள் போடுறேன். ஏற்கனவே இதில் பச்சை மிளகு, காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால மிளகாய்த்தூள் சிறிதளவு போடலாம். காரத்திற்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் மிளகாய்த்தூள் போட வேண்டும். தேங்காய் துருவல் போட்டு மூடி வைத்து நன்றாக வதங்கியவுடன் 3 முட்டைகள் நான் இதில் சேர்க்கிறேன். முட்டைகளை உடைத்து முட்ட வேண்டும். முட்டையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தீர்ந்தவுடன் நன்றாக கிளறி எடுக்கும்போது சுவையான பீர்க்கங்காய் பொரியல் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கி அதில் இந்த பீர்க்கங்காய் தோலையும் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். தோல் நன்றாக வதங்கியவுடன் தேங்காய் துருவல், புளி தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்து எடுக்க வேண்டும். பாருங்கள் மிக்சியில் அரைத்து விடுந்து பாருங்கள் தோல் தேவையோ தோட்டத்தில் வந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைக்கலாம். சின்ன லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.